வெல்கம் டு கனிஸ் வேர்ல்ட். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி லைக் பண்ண மறந்துடாதீங்க. ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் அதை பற்றி பார்க்க போகிறோன்னா டைலரிங் ஆன்லைன் டைலரிங் கிளாஸ் அதோடைய ஃபஸ்ட் வீடியோ தான் பார்க்க போகிறோம். டைலரிங்க்கு என்னென்ன திங்ஸ் யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இன்ச் டேப்பு, சிசர்ஸ், ஸ்கேல் எடுத்துக்கோங்க, அப்புறம் கேஸ், பாபின், அடுத்த த்ரெட்டு. இப்போ பாபினில் வந்து எப்படி நம் பாபினில் நூல் சுற்றினதுக்கப்புறம் கேஸ்குள்ளே எப்படி வைக்கிறதுனா, உள்ளே வச்சுட்டு அந்த ஹோல் வழியாக விட்டு மேலே இப்படி கொண்டு வந்துடுங்க. அடுத்து என்ன பார்க்க போகிறோன்னா, எப்பயுமே தையல் மிஷினில் பேக் சைடு சுற்ற விடுறாதீங்க, ஃப்ரண்ட் சைடில் மட்டும்தான் சுற்றணும், அப்போ தான் உங்களுக்கு வந்து தையல் விழும். அடுத்து பாபினில் எப்படி நூல் சுற்றுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு பென் ரீஃபில் இருக்குது பார்த்தீங்களா, அதில் அந்த பாபினை உள்ளே விட்டு பேக் சைடில் வந்து அந்த த்ரெட்டை சுற்றிட்டு இந்த மாதிரி பண்ணுங்கள். அடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா, கேஸ்குள்ளே பாபினை வச்சு நான் சொன்ன மாதிரி அந்த மாதிரி போட்டுருங்க. அடுத்து அடியில் விட்டுட்டு கேஸை அடியில் விட்டு லைட்டாக ரொட்டேட் பண்ணுங்கள், ஒரு சவுண்டு கேட்கும். அடுத்து மேலே என்ன பண்ணிங்கன்னா, ஃபஸ்ட்டு அந்த ஹோலில் விட்டுட்டு அடுத்து இப்படி ரோல் பண்ணி பேக் சைட்லேருந்து ஃப்ரண்ட்டுக்கு கொண்டு வந்துட்டு லைட்டாக மிஷினை வந்து ஆப்ரேட் பண்ணிவிட்டு பேக் சைடில் அந்த ஹோலில் விட்டுணும். அடுத்து என்ன பண்ணிங்கன்னா, இந்த ஊசியெல்லாம் கீழே விட்டுருங்க. விட்டுட்டு மிஷின் அதை பின்னாடி தூக்கிட்டு அடுத்து அழுத்தி விட்டுணும். அடுத்து லைட்டாக ஆப்ரேட் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு கீழே ரெண்டு நூல் வரும், ரெண்டு நூலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதே மாதிரி பின்னாடி தூக்கிட்டு இந்த மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் தையல் ஓட்டினிங்கன்னா கரெக்டாக இருக்கும். கைஸ், டெய்லி நம்ம ஹேர் ஸ்டைல் வீடியோஸும் போடுவோம், டெய்லரிங் வீடியோஸும் போடுவோம், மறக்காமல் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.